கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம திருச்சி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அண்ட் அந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக விரும்புவீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை கொடுக்கலாம். அண்ட் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வகையான சட்னி, அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தோசை, ஆப்பம், சப்பாத்தி இருக்குது. ஸோ அது இல்லாமல் குருமா, இது எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு நினைவூட்டும் இட்லி கடை. ஈவினிங் 6:30 வரைக்கும் கொடுக்குறாங்க. 5 ரூபீஸ் தான் இட்லி, அண்ட் நீங்களே செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப் பஃபே ஸ்டைலில் இட்லி வச்சுருக்காங்க. ஸோ அதே கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நிறைய பார்த்தேன், இப்போது முந்திரி சட்னி வச்சுருக்காங்க, ஆனியன் சட்னி வச்சுருந்தாங்க, அப்புறம் கருவேப்பிலை சட்னி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாக்குக்கு வெஜ்லேயே வந்து, ஆக்சுவலி திருச்சியில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெஜ்ஜில் நிறைய விஷயம் ருசியாக கொடுக்குறாங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெளியூர் போகும்போது நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, பட் வெஜ்ஜில் வந்து திருச்சியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இதை கவர் பண்ணுறதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது. வாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் திருச்சி ஆடியன்ஸ் அந்த லைக் எல்லாமே போட்டுருங்க. வாங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இட்லி கடை திருச்சி திருவரம்பூரில் ஜெய்நகர் ரோட்டில் வந்து நம்ம இந்த கடை அமைஞ்சிருக்கு. கடையோட நேரம் வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செயல்படும். பார்சலில் வந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்தே உடன்பாடு கிடையாது. அவங்க வந்து சாப்பிடணும், சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுடைய முகம வளர்ச்சியை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். பார்சலுக்கு கிடையாது. ஆனால் இப்போ இந்த கொரோனா காலங்கிறதுனால அதை வந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸை நிறுத்தக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து அதை பார்சலாக மாற்றி கொடுத்துருக்கோம். இப்போ வருங்காலத்தில் இந்த இது முடிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் பார்சலை நிறுத்திட்டு அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். அப்படி சாப்பிடும்பொழுது அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பணத்தை மீன் பண்ணி கேட்க மாட்டோம். அவங்க சாப்பிட்றதான் கணக்கு, அவங்க கொடுக்குறதான் கணக்கு. அதில் வந்து நாங்கள் எந்த வகையிலையும் வந்து இது பண்ண மாட்டோம். அவங்களுடைய விருப்பம்தான் அது. இல்லை அது ஒன்றும் இது இல்லை. நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப செலவுகளை சுருக்கிக்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டோம்னா அவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அது இது வந்து சொந்த வீடாக போனதுனால வாடகை கிடையாது. இதில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு சம்பளம் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சுருக்கிட்டு நம்ம சர்வீஸை மெயினாக வச்சுக்கிட்டோம். அதுதான் இது வந்து யதார்த்தமாக நடந்தது தான். இது இது திட்டமிட்டு பிளான் பண்ணி கட்டவும் இல்லை, அதை இது பண்ணல, யதார்த்தமாக நடந்தது தான். ஒரு அதை ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணணுமே நினச்சதுனால யதார்த்தமாக அமைஞ்ச சூழ்நிலை. இப்போ நாங்கள் வந்து இட்லி தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, சப்பாத்தி, ஆப்பம் இதுதான் கொடுத்துருக்கோம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பத்துக்கு மட்டும்தான் தேங்காய் பால் யூஸ் பண்ண சொல்லுவோம். மற்றபடி வந்து இட்லிக்கு 21 வகை சட்னி எடுத்துக்கலாம், சாம்பார் எடுத்துக்கலாம், குருமா எடுத்துக்கலாம். அதே ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வேணான்னா 21 ஐட்டம் சட்னிலையும் அதே எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் தோசை வாங்கினாலும் எடுத்துக்கலாம், சப்பாத்தி வாங்கினாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு இதுதான் இல்லை. என்ன வாங்கினாலும் அவங்க அதை எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அது அவங்க எது ருசியாக இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்ணும். பட் கொடுக்கக்கூடிய காசு 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு முழுமையாக வந்து இதாகணும். அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக செல் சர்வீஸ் தான் அக்கா. ஒரு 2 இட்லிக்கா. ஓகே அக்கா, ஒரு ஆப்பம் போட்டுருங்க. தோசை, என்ன தோசை சொல்லலாம்?
அழகாக ஒரு ஆனியன் தோசை. இல்லமா இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நிறைய வகைகள் இருக்குது. நம்ம செலக்டிவாக இட்லிக்கு ஒயிட் பிளேட் எடுத்ததுக்கு ரீசனே கலர் கலர் சட்னி தெரியணும்னு தான். அண்ட் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி, மீன் தட் இஸ் அ மஸ்ட், இட்லி பொடி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர்லி ஆயில், நல்ல எண்ணெய் லைட்டாக போட்டலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்குது, கொரியாண்டர் சட்னி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம். புதினா, பெரிய வெங்காய சட்னி. ஸோ எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அண்ட் இந்த அட்மாஸ்ஃபியர் இப்போ நல்லா மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அந்த இதில் வரும் வலையோ செய் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இட்லி வித் பொடி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொடி தான் நம்மளுக்கு எப்பவுமே, இட்லினாலே பொடி, லைட்டாக நல்லெண்ணையும் போட்டேன். அண்ட் பொடியும் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மல் பொடி இல்லாமல் லைட்டாக கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொடி நல்லாயிருக்கு. அண்டு மெயின் வந்து அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இட்லிக்கு வந்து ஆக்சுவலி சட்னிஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன், எதுங்கிற டேஸ்ட் பண்ணி அப்பப்போவே சொல்கிறேன். இது மல்லி சட்னி. ஸோ சாய்ஸ் ஆஃப் சட்னிஸ் வந்து நீங்கள் பண்ணுறது தான் மேட்டர். அண்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு வாய்க்கு ஒவ்வொரு சட்னி டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணலான்னா தக்காளி, இல்லை இது தக்காளி இல்லை, பெரிய வெங்காயம். எல்லா சட்னிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்குது. இப்போ நீங்கள் வரீங்க ஒரு, அண்ட் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான இட்லி. ப்ரோ அப்படியே பின்னாடி காட்டியிருங்க ப்ரோ. ஓகே, அவங்க நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிரிப்பு மூட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வீடியோ நல்லா ஃபன்னாக போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்லிடலாம், சாஃப்டான இட்லி, அது ஏதோ பஞ்சு வச்சு எல்லாம் கட்டலாம் அப்படின்னாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ்க்கு நல்ல பெரிய சைஸ் இட்லி. நம்ம அந்த சைட் பார்க்காமே சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்குது, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஆஹா, ஸோ லைவாக ரிவ்யூ பண்ணி லைவாக அவங்களே டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பம் போயிடுவோம். ஆக்சுவலி ஆப்பம் 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 ஆப்பமுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிற கலர்ஸில் வந்துடுவோம். சில்லி சட்னி, ஆட்டுக்கால் பாயெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. ஸோ அவங்க ஆட்டுக்கால் பாயை ஞாபகப்படுத்திகிட்ருக்காங்க. சில்லி சட்னி நல்லாயிருக்கு, அந்த நல்ல காரசாரமாக ஒரு சட்னி. அண்டு தோசை அது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அண்டு இந்த சைடு வா, நம்ம கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகாமல். ஆனியன் தோசைக்கு வந்து முந்திரி சட்னி இருக்கு. ஸோ ஆக்சுவலி பின்னாடி ஒரு ஃபன் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ முடிச்சுட்டு அவங்க கூட பேசுவோம். ஸோ முந்திரி சட்னி எடுத்துடலாம். ஆஹா, தேங்காய் சட்னியெல்லாம் தள்ளி நிற்கணும். முந்திரி சட்னி சூப்பராக இருக்குது. ஓகே, தோசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு தான் செஞ்சுருக்காங்க, அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு 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 ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி. இங்கே இருக்கிற தக்காளி சட்னி, இங்கே இருக்கிற நிலக்கடலை சட்னி, கோட்டு பிரித்து வச்சுருக்கோம். ஆ, சட்னிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் சப்பாத்தி இருக்குது, சப்பாத்தி வேணுங்கிறவங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். ப்ளெயின் தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை டூ குட். அண்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் எதை எடுக்கலாம், இது ரெண்டு ஆக்சுவலி என்ன சட்னின்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலி தோசையில் இருக்கிற நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கு. என்ன சட்னின்னு கரெக்டாக சொல்லதில்லை, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்படி தான் நம்ம ரிவ்யூ இருக்கும். ஏன்னா 20 சட்னியும் பக்கத்தில் வச்சோம்னு வைங்களேன், எது என்ன சட்னின்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு இதை எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு
இந்த சட்னி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா 20 சட்னி இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ஃபைனலில் நிறைய விஷயத்த சொல்கிறேன். சரியா? ஓகே. இங்கே ஆக்சுவலி நினைவூட்டும் இட்லி கடையில் ஒரு நினைவூட்டும் சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்துக்கு காரணம் இவங்க தான், அவங்களே சொல்லுவாங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க. எங்கள் திருச்சிக்கே பெருமையான இந்த கடையில் வந்து சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எங்கள் நினைவூட்டும் இட்லி கடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் வரணும்னு கேட்டுக்கிறேன். இது மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் வந்து எங்கள் கடையை வந்து விசிட் பண்ணிட்டு போகணும். இதனால் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள் கடைக்கு கிடைக்கணும். ஓகே. இப்போது நீங்கள் 20 இட்லி 20 வகையான சட்னி டேஸ்ட் பண்ணிங்க. அம்மா சட்னி நல்லா இருந்ததா, இங்கே நல்லா இருந்ததா? எப்போதுமே அம்மா சட்னி தான் நல்லாயிருக்கும். பட் சிச்சுவேஷன் அப்படி அம்மா வெளியில் போயிருக்காங்கன்றதுக்காக இங்கே வந்து சாப்பிடும் போது இது ஃபார் பெட்டர். ஓகே. அப்போ அம்மா சட்னியை விட இது நல்லா இருக்குங்கிறீங்க? சிச்சுவேஷன் அப்படி இருந்தனால மற்ற கடையெல்லாம் விட இது நல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா சட்னியை விட இதுதான் நல்லா இருக்குங்கிறாங்க. அதை வந்து ஒரு மாதிரியாக இது சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபைனல் ரிவ்யூ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட்டு நல்லா இருந்தது. அண்ட் மெயின் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் தான். ஒரு மொட்டை மாடியில் வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாக ஒரு 20 varieties of சட்னி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சில் பண்ணிவிட்டு இப்போது வந்தோம் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா ஒரு 4 இட்லி இல்லைனா ஒரு தோசை எடுத்துகிட்டு நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் எடுத்துகிட்டு நல்லா சில் பண்ணி அண்ட் எல்லா சட்னிஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரிங்கில் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹோம் மேட் ஸ்டைலில் இருக்குது, நல்லா பிடிக்கும். அண்ட் ஒரு என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு லைட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் மெயின் எனக்கு அந்த ஆனியன் தோசை ரொம்ப பிடிச்சது. அந்த நல்லெண்ணெய் போட்டு கொடுத்ததுனால அது நல்லாவே இது இருந்தது. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸும் கேட்டிருப்போம். அண்ட் நீங்கள் யாராவது இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2 to 3 hours மட்டும்தான் இது ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இருக்குது, பார்சல்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ திருச்சி ஆடியன்ஸ் மறக்காமல் பாருங்கள். அண்டு நம்ம ஊர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வரீங்க, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை பிளேஸு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு ஒரு அட்டகாசமான வெடியில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப். பை பை. போகணும், இதனால் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள் கடைக்கு கிடைக்கணும். ஓகே. ஆ, தேங்க்யூ. அவ்வளோதானா? சரி, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. இவங்களும் பொண்ணு தானே, உங்கள் பொண்ணு தானே? அப்போ வாங்க, ரெண்டு பேர் வாங்க. அதே ஃப்ளோவில் போயிடலாமா? ஆ,